Hello friends, welcome back to our channel Story with Tani and Nivi. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலாஜி ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடுடைய அவுட்லெட்டை தான். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக சாட்டர்டே டைமில் இந்த பாலாஜி ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டட்லேருந்து குரூப்பில் ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸு வந்துருச்சு ரெடி டு சேல் அப்படின்னு. உடனே நம்ம அங்கே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஏற்கனவே காய்கறிகள்லாம் காலி ஆகிடும், அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம கரெக்ட் டைமுக்கு போகணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம லோட் பண்ணும்போதே நம்ம காய்கறிகளை பார்த்து வாங்கிக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் வந்து அவங்க வேற யார்கிட்டேயோ இருந்து வாங்கி விற்கலை, இவங்களுடைய ஓன் ஃபார்மில் ஆர்கானிக்காக விளைவிக்கிறாங்க. அதனால் இதை வந்து நம்ம நம்பி வாங்கலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லை உரமோ போட்டு இதை வளர்க்கலை. இந்த இடத்துல போய் வாங்கணும் அப்படின்றதுக்காக மெயின் ரீசன் என்னென்னா, இங்கே பல வகையான கீரைகள் மார்க்கெட்டில் நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்காத கீரைகள் கூட இங்கே விற்கிறாங்க. இங்கே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் மட்டும் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, இங்கே வந்து அதை தாண்டி முட்டை மாவுங்க இவங்களே தயாரிக்கிறாங்க எல்லாத்தையும், அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கூட, ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் கூட விற்கிறாங்க. நிறைய நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இந்தியாவில் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி விலை தாறு மாறாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி உகாண்டாவில் ஆனியன் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா லோக்கலாக ஆனியன்ஸ் இல்லை, காலி அடித்தான், அதனால் தஞ்சானியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் இங்கே விற்கிறாங்க. அதனால தான் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு லோக்கல் பீப்புள் சொன்னாங்க. ஆனால் பாலாஜி ஆக்ரோ இண்டஸ்ட்ரி லிமிட்டெடில் விற்கிற எந்த ஒரு காய்கறியும் அவங்களே சொந்தமாக விளைவிக்கிறதுனால ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஹைப்ரிட் பீன்ஸ். இதை நான் ட்ரை பண்ணேன் வாங்கி, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, ஒரு ஸ்டிக்கியான ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கசாவா, இது வந்து தமிழில் வந்து மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம், எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்புறமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப்கின், அப்புறம் பீர்க்கங்காய், முள்ளங்கி. நாங்கள் மெசேஜ் பார்த்து உடனே போனதுனால அப்போ தான் எல்லாம் வெஜிடபிள்ஸும் லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்து ஒரு செக்ஷனில் பார்த்திங்கன்னா ராகி மாவு, பச்சைப்பயிறு, நிலக்கடலை அப்படின்னு டிஃப்ரெண்ட்டான பருப்பு வகைகள், சாம்பார் பருப்பு எல்லாத்தையும் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ், அதாவது அரிசி மாவு, கடலை மாவு அப்படின்னு எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. இங்கே சிறுதானிய வகைகளும் இருக்குது, கம்பு, கேழ்வரகு, அப்புறம் சோளம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிரெயின்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கோதுமை ரவை வேணும்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
இங்கே நார்மல் ஜாகரியும் பவுடர் ஜாகரி ரெண்டுமே விற்கிறாங்க. குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. வீட்டில் கல் உப்பு இருந்தால் ரொம்ப லட்சுமிகரமாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த கடைக்கு போனீங்கன்னா கல் உப்பு பேக்கெட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. இங்கே பேசிக்காக நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஏரியாவும் இருக்குது. வீட்டில் சோம்பேறித்தனமாக இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்னா இங்கேருந்து வாங்கிக்கலாம். தேன்குழல் சொல்லுவாங்க இதை, ஆனால் இது வந்து காரம் போட்ட தேன்குழல் முறுக்கு. அதுக்கப்புறம் ஸ்வீட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூந்தி வச்சு ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு, மெயினாக அதிரசம் இருக்குது. சப்போஸ் அதிரசம் உங்களுக்கு சரியாக வரலை வீட்டில் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. அப்புறம் நம்ம தமிழில் ஓட்ட வடைன்னு சொல்லுவோம், ஸோ அது கூட இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மடிப்பூரி, இது வந்து ஒரு வகையான இனிப்பு. ஸோ ஸ்நாக்ஸ் செக்ஷன்லேருந்து அப்படி நகர்ந்தோன்னா நம்மளுக்கு தேவையான அரிசி, முட்டை, எண்ணெய் அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். இன்னும் ஒரு புதுசாக நான் என்ன பார்த்தேன்னா இந்த சுரக்கா வத்தல் விற்கிறாங்க, அவங்களே பண்ண வத்தல் விற்கிறாங்க. அப்புறம் மிளகா வத்தல். நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னா ஃபார்மில் இருக்கிற முட்டைங்களையும் எடுத்து வந்து விற்கிறாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு திரும்பணும்னா இன்னொரு ஒரு செக்ஷன் இருக்குது, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா ஊறுக்காய் செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான ஊறுக்காய் இன்க்ளூடிங் சிக்கன், மட்டன் கூட இருக்குதுங்க. வாங்கி ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். இங்கே இருக்க ஊறுக்காயை பற்றி அங்கே வேலை செய்கிற ஒரு லேடிக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஆம்லா, right? Okay. So amla, and how much are they? 15,000. Okay. Chicken and mutton pickle தவிர்த்து எல்லாம் அங்கே விற்கிற ஊருக்காவும் வந்து 15,000 விற்கிறாங்க உகாண்டன் ஷில்லிங்க்கு. சிக்கன் பார்த்தீங்கன்னா 25,000, மட்டன் பிக்கல் பார்த்தீங்கன்னா 30,000 விற்கிறாங்க. ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிக்கல் எல்லாமே வந்து அவங்க அவங்களுடைய ஃபார்ம் கபேக்கா அப்படின்ற இடத்துல இருக்கான். ஸோ அங்கேருந்து தான் தயாரிக்கப்பட்டு இங்கே விற்கிறதுக்காக வருது. இங்கே சில கீரைங்க எனக்கு என்ன கீரைன்னே தெரியாமல் இருந்தது, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பாடு கங்காவளி. ஓகே. இது இது வந்து கங்காவளின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரி லீவ்ஸ். ஓகே. கொத்தமீரா. கொத்தமீரா இது வந்து லோக்கல் கொத்தமீரா, புதினா இச்சிக்கு கொத்தமல்லி டைரெக்டாக அந்த ப்ரீடை எடுத்துகிட்டு வந்து உகாண்டாவில் பிளான் பண்ணுறாங்க. தோட்டக்கூரா. ஸோ இங்கே லோக்கலாக டோடோன்னு சொல்லுவாங்க இதை. இதுலேயே ரெண்டு டைப் இருக்கான். ஸோ இதுலேயே ரெண்டு டைப் இருக்கு, ஒன்று வந்து சின்னதாக இருக்குது இல்லைங்க, ஒன்று வந்து ஓகே, ஒன்று வந்து இந்த ரெட்டு காம்பு இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளைனாக க்ரீனாக இருக்குது. ஸோ 2 types ஆஃப் டோடோ தோட்டக்கூரா. பாலக். ஸோ இட்ஸ் அ நார்மல் லோக்கல் பாலக் ரைட்? ஆ ஓகே ஓகே. ஸோ இது வந்து நம்ம பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க பாலக்.
பொன்னாங்கனி. ஓகே, பொன்னாங்காட்டின்னு சொல்கிறாங்க. இந்த பொன்னாங்கனி கீரை தான் நம்மளுக்கு தெரிஞ்ச பொன்னாங்கனி கீரை. எல்லாமே இவங்களே வந்து லோக்கலாக அவங்க ஃபார்மில் ஃப்ரெஷ்ஷாக கல்டிவேட் பண்ணி இங்கே விற்கிறாங்க. தோட்டக்கூரை, சுக்காக்கூரை, இது வந்து சுக்காக்கூரைன்னு சொல்கிறாங்க. எனக்கு நிஜமாக தெரியாது என்னென்னு. பச்சாணி, பச்சாலி கூறவா, இது என்னன்னு எனக்கு தெரியலங்க. இது நார்மல் ஸ்பினாச். இது வந்து போண்டாலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள் எவ்வளோ பெருசாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. நம்ம ஊரில் சின்ன சின்னதாக இருக்கும், இங்கே எல்லாமே வந்து பெருசாக இருக்கும். ஆஷ் பம்ப்கின் பாருங்கள் எவ்வளோ பெருசு. இந்த பம்ப்கின்லேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து எல்லோ பம்ப்கின் அண்டு இது வந்து ஆஷ் பம்ப்கின். இதில் வந்து வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. அவகேடோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். இது வந்து ஹேஷ் அவகேடோஸ் தான். நாங்கள் நார்மல் லோக்கல் அவகேடோஸ் பார்த்துருக்கோம், இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்புன்னு சொல்கிறாங்க. யா, ரவுண்ட் பாட்டில் கட்ஸ். நம்ம யூஸ்வலாக சுரக்கா வந்து நீட்டாக பார்த்துருப்போம், இது வந்து ரவுண்ட் பாட்டில் கட்ஸ். லோக்கலாக கல்டிவேட் பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், சவ் சவ். ஸோ நம்ம உகாண்டாவில் வந்தோன்னா இந்தியாவை நம்ம மிஸ்ஸே பண்ண மாட்டோம், ஏன்னா எல்லாமே இங்கேயே இருக்குது. சே ஹாய். What is your name? Your name is Patient. Okay, thank you Patient. இங்கே வந்து இப்போ பார்த்த எல்லா ஐட்டம்ஸ் விற்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே பால், அதுக்கப்புறம் கோட்ஸ் மீட்டையும் விற்கிறாங்க. உங்களுக்கு கால் வேணும்னா கால், இல்லைன்னா தலை, அது மாதிரி பார்ட்ஸ் பார்ட்ஸாக விற்கிறாங்க. நான் இது வரைக்கும் வாங்கி ட்ரை பண்ணல, நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக நம்ம காய்கறிக்கு வாங்க வந்தால் ஷாப்பிங் ஃபினிஷ் ஆச்சு. நான் ஏன் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னா, இங்கே வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான். இது எங்கே இருக்குதுன்னு யோசிக்கிறீங்கன்னா, கவாம்பேயில் இருக்கிற பேங்க் ஆஃப் பரோடா பிரான்ச்சுக்கு வந்தீங்கன்னா அந்த பில்டிங்லேயே ரைட் சைடில் இருக்குது. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபார்மேட்டிவாகவும் இருந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல இடத்தையோ இல்லை ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's Anita signing off from you all. Bye-bye.